சுவாசத்திற்கு உயிர் சேர்க்கும், என் சுவாசத்திற்கு உயிர் சேர்க்கும் செம்மொழியாம் தாய்மொழி தமிழை வணங்கி. ஸ்ரீ கணேஷ் கலைக்கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஜவஹர் சேனல் இணைந்து வழங்கும் நம்மளுடைய குடியரசு தின சிறப்பு பட்டிமன்றம், மறக்க முடியாத ஒரு பட்டிமன்றம். இன்று ஒரு மாணவ மாணவிகளுடைய வளாகத்துக்குள்ளார நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சாதாரணமாக கிடைக்கப்பட்டதில்லை நம்மளுடைய சுதந்திரம், அதனால் வந்தது தான் நம்மளுடைய குடியரசு நாள். நம்மளையவே நாம் ஆள்றதுக்கு தகுதியாக வளர்த்தி கொண்டோம். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் ஆங்கிலேயனுடைய அடிமைப்பட்டு முதல் அந்த கிடங்களை உடைத்தால் என்னுடைய தமிழச்சி உடம்பு பூரா புடவைகளை சுற்றி நெய்யை ஊற்றி ஆங்கில கிடங்கை உடைத்தாலே என்னுடைய குயிலி தமிழச்சி அவளை தொடங்கி வேலுநாச்சியரை தொடங்கி திருமணமாகி 5வது நாள் மனைவி ஊருக்கு அனுப்பிச்சு தன்னுடைய தேசிய கொடியை கீழே விடாமல் உயிரை விட்ட திருப்பூர் குமரன் வரை ஆங்கிலனுடைய தன்னுடைய மீசையாலும் உணர்ச்சியான வசனங்களாலும் நடுநடுங்க வைத்த வீரபாண்டி கட்டம்பொம்மன் வரைக்கும் இன்னும் முகம் தெரியாத கோடான கோடி மனிதர்கள், இந்திய மனிதர்கள் சிந்திய இரத்தத்தினால் கிடைத்த பலன் நமக்கு சுதந்திரம். அதுக்கப்புறமா நமக்கு கட்டமைக்கப்பட்ட புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையில் ஒரு மாபெரும் குழு, நம்மளே நாம் எப்படி ஆழ்ந்து கொள்ளலாம், நம்மளே எப்படி உலக அளவிய நம் பெரிய அளவில் நம்ம நாட்டை கொண்டு செல்லலாம் பொருளாதாரத்திலையும் கல்வியாலையும் வளர்ச்சியாலையும். அப்படியாப்பட்ட நாள் தான் இன்றைக்கு குடியரசு தின நாள். குழந்தைகள் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய அந்த ரத்தம் சிந்திய அந்த மாமனிதனுக்கு ஒரு மாபெரும் அஞ்சலியை உங்களுடைய கையொலி மூலியமாக எழுப்பு மார்க்கெட்டுக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு இதை ஒட்டி இன்றைய மாணவர்கள் அவர்களின் நாட்டுப்பற்று வளர்கிறதா தெய்கிறதான்ற ஒரு பெரிய சந்தேகம். இப்படி ஒரு சந்தேகம் வர்றதுக்கு காரணமே ஒரு சந்தேகம்தான். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த சந்தேகம் நடந்தது. பட்டிமன்றம் நடக்குமான்னு சந்தேகப்படுறீங்க, சந்தேகப்பட வேண்டாம், பட்டிமன்றம் நடக்கும். ஏன் அந்த வளர்கிறதா தெய்கிறதா 2020 நம்ம உள்ளார் நடக்கும்போது நம்மளுடைய இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளை வைத்து தான் இந்த தலைப்பு, அருமையான தலைப்பு இது, இன்றைக்கி சிந்திக்க வேண்டிய தலைப்பு. வளர்கிறது என்று பேசுவதற்கு உங்களுடைய சகோதரி மு மஞ்சு அவர்கள் அந்த அணி தலைவி. 2வது தமிழ் வளர்கிறது சார், உட்காருங்க. இவ்வளோப்பட்ட ஒரு நல்ல எண்ணம், நல்ல எண்ணம் இருக்கிறவங்க தான் வளர்கிறதுன்னு பேச முடியும். அதனுடைய சார்பு பேச்சாளர் பேர் தாமரை செல்வன், ரைட். 2வது தமிழ் கொஞ்சம் சந்தோஷமா இரு, மணவரையில் மாப்பிள்ள இருக்கிற மாதிரியே இருக்கிறேன் சீரிய, ரைட். அடுத்தது அதனுடைய சார்பு பேச்சாளர் சகோதரி பா இலக்கியா. இதெல்லாம் இந்த பொண்ணுக்கெல்லாம் ரெடிமேடாக சிரிப்பு அப்படி ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க. சில பேர் சிரிக்கவே மாட்டான் பார்த்துக்கிறீங்களா, அப்படியே பெரிய பெரிய கார்லேருந்து இறங்குவானுங்க, 1.5 கிலோ எரும சாணி மூஞ்சில் அப்படின மாதிரியே இருப்பான், சிரிக்கவே மாட்டான். இலக்கியாகிட்ட அந்த உதடு எப்பயுமே அந்த சிரித்த உதடு. நன்றி. அப்படியே வளர்ந்து 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 அப்படியே வெடிச்சிருச்சு சார், எங்க சார் வளருது இல்லை, அப்படியே தேஞ்சி 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 பூத கண்ணாடி வச்சு தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு சானு சொல்றதுக்கு மா ராமச்சந்திரன் 1வது பிஏ தமிழ். அன்னார் அவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குடை சின்னத்தில் போட்டி மார்க்கெட்டுக் கொள்கின்றோம். பயங்கரமான எப்படி அடிச்சு அமுத்தி அவங்களை கவர் பண்ணிட்டான் பாரு, ரைட். உக்காருமா, அதனுடைய சார்பு பேச்சாளர் கா சங்கீதா 1வது தமிழ். ஏன் மல்லிப்பூ ஒரு மலை 60 ரூபாய் 70 ரூபாய் வந்துச்சுன்னு சங்கீதா வச்சு கண்டுபிடிச்சிடலாம், உக்காருப்பா. அதனுடைய அணி தலைவர் அன்பு சகோதரர்
அப்படியே எங்க அப்பா என்னை விட பெரிய மீச வச்சுட்டு இருக்கிற ஆ சர்க்கணம் அவர்கள். மகிழ்ச்சியா இருக்கு. தனுஷுக்கு இந்த மாதிரி ஒரு மீசை வச்சு கொஞ்சம் அவனுக்கு ஒரு அஞ்சு இட்லி சேர்த்து சாப்பிட்டு உட்கார வச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நடுவர், நான் நடுவரா உட்கார்ந்ததுனால நடுவர், நடுவில் உட்காந்துருக்கிறேன்ல. வேற என்னை பத்தி சிறப்பாக சொல்றதில்ல. ஏன் இந்த தலைப்பை வைத்தேன்னா, இப்போ இந்த தலைப்புக்குள்ளார போனால் ஒன்னா இவங்களுக்கு சாதகமாக இருக்கும், இவங்களுக்கு பாதகமாக இருக்கும். அப்பயே நடுவர் சொன்னாரேன்னு ராமச்சந்திரன் கை தூக்கின பத்தியா அரசியல்வாதியை எடுத்து அப்படியே போட்டுருவாப்புல. இல்லை எதையுமே சந்தோஷமாக எளிமையாக எடுத்துக்கிற வயது வயது உங்களுக்கு. எதையுமே பெருசாலாம் நீ எடுத்துக்கவே மாட்டேன், சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன். வீட்டிலேருந்து வரும்போது ஒரிஜினல் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும், ஏப்பா போயிட்டுறேன் ஏமா போயிட்டுறேன். ஆனால் காலேஜுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டா அப்படியே நுண்ணினா காய்கிலந்தான். ஆர்மிக்கு வராது, காற்று தான் வரும். எவ்ரிடே மார்னிங் மை பிரேக்ஃபாஸ்ட்டு டியூ பண்ணாமா லிட்டில் சமோசா. வீட்டில் பழைய சொத்தை பச்சை மிளகாய் அடிச்சுட்டு உருவாளுவே அடிக்கிறது டூ பண்ணான்னா நூடில்ஸ். இல்லை இந்த மாதிரி வார்த்தைக்காக தான் நீங்களும். ஆனால் உங்களை நம்பித்தான் நம்மளுடைய அப்துல் கலாமும் விவேகானந்தரும் காமராசரும் நினைத்தார்கள். இந்த மாணவ செல்வங்களை வைத்து தான் நம்ம மேலும் மேலும் நம்ம இந்தியாவை கொண்டு போக முடியுன்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஆக உங்கள்கிட்ட தான் இந்த குடியரசுடைய பலன். அந்த குடியரசு நம்ம நாட்டோடைய பற்று உங்களுக்கு வளர்ந்திருக்கா தேய்ந்திருக்கா? அருமையான பட்டிமன்றம், மீண்டும் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை வழங்கிய மேனேஜ்மெண்ட்டுக்கும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்துறை தலைவிய அம்மா அவர்களுக்கும் உங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி பாராட்டி என்னுடைய முதல் சுற்றை முடித்து கொண்டு வளர்கிறதேன்னு பேசுறதுக்கு மஞ்சி விரட்டிக்கிட்டு மஞ்சி வருதுங்க. வாங்க தேடிச்சோர் நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிற வாழ பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மெய்தி கொடுங்கூற்று கிரையனமாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என் முண்டாசு கவிஞனின் வழி நின்று எம் உயிரான தமிழ்தாய்க்கும் தாய்மொழியாம் தமிழுக்கும் என் முதல் வணக்கம். ஆனால் பாரதியார் நல்ல வரி உனக்கு வச்சா தேடியாவது சோறு தின்றது நல்லா இருக்கு. பேசுமா? எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, இன்றைய சூழலில் மாணவர்களிடையே நாட்டுப்பற்று வளர்ந்துட்டு தாங்க ஐயா இருக்கு. யாருங்க ஐயா நான் வளரலன்னு சொல்லுவாங்க? எல்லாருமே வளர்ந்துகிட்டு தாங்க ஐயா இருக்கு, இனியும் வளரும் நான் சொல்றேங்க ஐயா. ஐயா இப்ப வந்து ராணுவத்துல வந்து வேலைக்கு போனா எல்லாரும் வந்து இறந்துருவாங்க, உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ஆனா நம்ம நாட்டுக்காக நான் போறேன் அப்படின்னு இன்றைக்கும் இளைஞர்கள் போயிட்டு தானங்க ஐயா இருக்காங்க. யாருங்க ஐயா போகாம இருக்காங்க? எப்படி கண்ணக்கோள் வச்சு கண்டுபிடிச்சியா? உண்மையெல்லாம் நான் முடிவில் அது வச்சிருந்தேன், அது எப்படியும் மஞ்சள் திருடி அடிச்சிட்ட பாயிண்ட். நல்ல பாயிண்ட். ஒற்றை சொல் தான் ஐயா நாட்டுப்பற்று. சரி, ஒரு கறித்துண்டை எடுத்து ஒரு சுவற்றில் போய் ஒரு தலைப்பாகையும் முறுக்கு மீசையும் வரைஞ்சா அது ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் பாரதியார்னு. அதே மாதிரி ஒரு கண்ணாடியும் பொக்கவாயும் வரைஞ்சா அது மகாத்மா காந்தின்னு சொல்லுவாங்க ஐயா. சரி, அதே போலதாங்க ஐயா கலையாத முடியும் செழிப்பான முகமும் வைத்தால் ஒட்டுமொத்த இளைஞர்களும் சொல்லுவாங்க அது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர்கள் மாதிரி இருக்கும்போது எப்படிங்க ஐயா நாட்டுப்பற்று வளராம போயிடும்? விருதுகள் பெற்ற பொழுதும் இந்தியனாக இருந்தாலும் விடை பெற்ற பிறகு ஒட்டுமொத்த தமிழகமும் ராமேஸ்வரத்தை திரும்பி பார்க்க வச்சாரு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவரோட பேர் இந்த நாட்டில் இருக்க வரைக்கும் நாட்டுப்பற்று வளர்ந்துட்டு தாங்க ஐயா இருக்கும். நாட்டுப்பற்று வளரல வளரன்னு சொல்லக்கூடாதுங்க ஐயா, நம்ம தாங்க ஐயா வளர்த்திட்டு இருக்கணும். இளைஞர்களால முடியாது என்னங்க ஐயா இருக்கு, இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாமே செஞ்சுட்டு தாங்க ஐயா இருக்காங்க. ஆனா எல்லாரும் வந்து நான் செய்யல செய்யல ஐயா. இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது கூட தமிழ் தாய் வளர்த்து போட்டீங்க ஐயா, யாராவது எந்திரிச்சு நிக்காம இருந்தாங்களா ஐயா? இங்கேயும் நம்ம நாட்டுப்பற்று இருக்குதானுங்க ஐயா. அதே மாதிரி இப்ப மதியம் பிரியாணி போறேன்னு சொல்லி பாரு, அத்தனை பேரும் ஓடுவான்.
என்னதான் அமெரிக்காவில ஐரோப்பாவில தமிழன் குடிபெயர்ந்தாலும் சரி, மேட்ரிமோனில போய் இந்திய பொண்ணு தான் வேணும், அது தமிழ் பொண்ணு தாங்க வேணும்னு கேக்குறாங்களா? இங்க நாட்டு பற்று இல்லைங்களாங்க ஐயா. நல்லா இருக்கு. ஒரு ஒரு ஊரும் மற்றொரு ஊரும் வந்து ஒரு ஊரை சார்ந்து இருக்கிறது இல்லைங்க ஐயா. எனக்கு எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு இது வேணும்னு இன்னொருத்தங்களை சார்ந்து யாரும் இருக்க போறது இல்ல. அதே மாதிரிதாங்க ஐயா, நம்ம நாட்டை காப்பாத்தணும்னா நம்ம இளைஞர்கள் எல்லாருமே முன்னாடி வந்துட்டு தாங்க ஐயா இருக்காங்க. யாராலையும் யாராலும் வரலன்னு சொல்லவே முடியாதுங்க ஐயா. வளர்ந்துட்டு தாங்க ஐயா இருக்கு இன்னமும் நாட்டுப்பற்று. ஐயா, பகத்சிங் ஒரு அருமையான இளைஞர் ஐயா. அவரு வந்து தூக்கு தண்டனையில இருந்தாருங்க ஐயா. அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து சிறையில இருக்கும் போது லெனின் என்ற புரட்சியாளருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிட்டு இருந்தாருங்க ஐயா. படிச்சிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேறிடுச்சு. நிறைவேறின உடனே அடுத்த நாள் காலையில வந்து அந்த காவலாளி கூப்பிடுறாரு, பகத்சிங் அப்படின்றாரு. அதுக்கு அவர் படிச்சிட்டு இருக்காருங்க ஐயா, அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வந்து புரட்சியாளரோட வாழ்க்கை வரலாறு படிச்சிட்டு இருக்கேன், படிச்சு முடிச்ச உடனே வந்துடுறேன் அப்படின்னாரு. ஏன் எதுக்கு எதுவுமே கேட்கலங்க ஐயா. நான் வந்துடுறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி படிச்சாரு முடிச்சாருங்க ஐயா. அவர் பாட்டுக்கு போய் நின்னாருங்க ஐயா. போய் நின்று அவர் தூக்கு கயிறு முன்னாடி நிற்கும் போது அவருடைய கண்கள் கருப்பு துணியால கட்டப்பட்டதுங்க ஐயா. கண்கள் கருப்பு துணியால கட்டப்பட்ட உடனே அவர் சொன்னாரு, இதை அகற்றுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதை உடனே அகற்ற உடனே நான் இறக்கும் போது கூட என் தேசத்தை என் கண்கள் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. அதே மாதிரி என்னுடைய நாசி இந்திய சுவாச காற்றை சுவாசித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நாட்டுப்பற்றோட தாங்க ஐயா இந்த மண்ணை விட்ட பிரிஞ்சாரு. இங்க இருக்குது இல்லைங்க ஐயா நாட்டுப்பற்று. ஐயா, நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று நான் ஏன் வளருதுன்னு சொல்றேன்னா, எல்லாரும் வளர்த்திட்டு தாங்க ஐயா இருக்காங்க. நம்மளுக்கு தெரியாம எத்தனை இளைஞர்கள் வந்து வளர்த்துறாங்க ஐயா. அது வந்து இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. தெரியாம எல்லாம் மறைச்சு மறைச்சு செய்யறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க நாடு வளரல, நாடு தேஞ்சிட்டு தான் இருக்கு, தேஞ்சிட்டு தான் இருக்குன்னு எங்களுக்கு எங்களை மறுத்து பேசுறதுக்கு மூணு பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஐயா. ஒருவேளை இவங்க அயல் நாட்டுக்காரங்களா இருப்பாங்களோ. அதனால நாட்டுப்பற்று வளர்ந்துகிட்டு தாங்க ஐயா இருக்கு. அது இது இப்ப கூட எங்க டீம்ல இருக்க அண்ணாங்க கூட இங்க இருக்க பசங்க பிள்ளைங்க கூட ஐயா எத்தனையோ வெளியில போயிட்டு எத்தனையோ நாட்டுப்பற்று வளர்றதுக்கு செய்யறாங்க ஐயா. யாரும் செய்யலன்னு சொல்லவே முடியாதுங்க ஐயா. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், போராடும் வரை மனிதன், எதிர்பார்ப்பை அடைக்காத்து ஏமாற்றத்தை குஞ்சு பொறித்து வாழும் இளைஞர்களின் கூவல் விடுவுக்காக மட்டும் அல்ல, ஒரு முடிவுக்காகவும் தான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறு புத்தகம் எழுதி அதை அந்த ஸ்வீப்பர்கிட்ட கொடுத்து கொடுத்து வெளியமைச்சிருக்கிறாப்புல. ஆறு கிலோ வெயிட்ட கூட்டிட்டாப்புல. என்னோட இந்திய மண்ணுக்காக நான் இத்தனாம் தேதி சாக போறேன், இது என்னை விட பெரிய சந்தோஷம் உலகத்துல எவனையும் பண்ணலன்னு அதிகமா சோறு சாப்பிட்டு சாவை தெரிந்து கூட ஆறு கிலோ வெயிட்ட ஏத்தி ஆறு புத்தகத்துக்கான தகவலை சேர்த்து வெளியனுப்பிச்சான இவன் தான் இந்தியாவில் இன்றைய தேதி வரைக்கும் மாவீரன். இன்றைய தேதி வரைக்கும் மாவீரன். அதான் அருமையா மஞ்சு, ரொம்ப நன்றிமா. ஒரு முதிர்ந்த பேச்சு, இது ஒரு முதிர்ந்த பேச்சு. மீண்டும் அந்த மஞ்சிக்காக ஒரு கைத்தட்டல் அங்கீகாரம் பண்ணு. மகிழ்ச்சி துடிக்கிறாப்புல ராமச்சந்திரன் கொடை சின்னத்தை வித்திக்கிட்ட நாயா பகத்சிங் கூப்பிடு வா ராமச்சந்திரன், என்ன நடக்குதோ பார்க்கலாம். எந்திரிச்சு வாங்க. இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் என் குடியரசுக்கு நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தாய்மொழியான அன்னை தமிழை என் நாவில் நடமாடச் செய்த என் தாய்மொழியான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஐயா, நீங்க பப்ஜி விளையாடுவீங்களா? ஐயா, பப்ஜி தான் விளையாடுவேன். இல்லப்பா, ஒரு மூடி வெட்டுற கடைக்கு போனா முன்னாடி ரெண்டு பேர் இருப்பானுங்க, பின்னாடி ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருப்பானுங்க. முன்னாடி இருக்கிறவன் பப்ஜி விளையாண்டுட்டு இருந்தா சரி, அவன் நாலு மணி நேரம் ஆனாலும் அதே இடத்துல உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பான். அந்த முடிவெட்டுற அண்ணா, டே வாங்கடா முடி வெட்டலான்னு கூப்பிட்டா, அவனுங்களா பாருங்கடா கொஞ்சம் வேலைக்குது வந்தா செத்துருவாங்க அப்படிமானுங்க. ஐயா, அந்த கோபத்துல தான் உட்கார வச்சு இங்க மட்டும் எடுத்து இங்க அப்படி நிமித்து விட்டுறாரோ. ஐயா, பப்ஜிலேயே பாதி வாழ்க்கை போயிருது. நானூறு வயசுல ஐயா நாட்டுப்பட்டு வரப்போகுது. அருமை. ஐயா, பப்ஜி விளையாடும் போது பசங்களா இருப்பானுங்க,
அவனுக்கு உள்ள போகும்போதே டே மச்சாங்க போவாதரா அங்க இருக்கிறான் நீ இந்தானவா நான் அவனை பாத்துக்கிறேன் எங்க போவாதரா அவனை கொண்டுருவான் இந்தானவா நான் பாத்துக்கிறேன் அப்படிமானுங்க. அதுல ஒற்றுமை இருக்குது. சரி, எங்கேயாவது ஏதாவது புரட்சி நடக்கும் போது இல்ல ஏதாவது நாட்டுல ஊழல் நடக்குது லஞ்சம் நடக்குது இப்படி நடக்கும் போது டே நீ போ அதை கேளு நான் பாத்துக்கிறேன் வா நான் போய் ரெண்டு பேரும் தட்டி கேட்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் ஏப்பா போயிட்டு இருக்கிறாங்க. வடிவேல் ஒரு படத்துல இப்ப அந்தாண்ட போகாத அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறாளுங்க அப்படியே உட்காந்துக்குவாங்க. ஐயா நம்ம இந்தியாவோட நிலைமை என்ன தெரியுமா? என்னப்பா போன் பண்ணி 5 நிமிஷத்துல பீட்சா வந்துடும் ஆனா அரை மணி நேரம் ஆனாலும் ஆம்புலன்ஸ் வராது. சூப்பர்யா. ஒருத்தரை படிச்சுட்டு நீ என்ன ஆக போறன்னு கேட்டா நான் போலீஸ் ஆவேன் வக்கீல் ஆவேன் கலெக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன் எல்லாமே சொல்லுவாங்க. யாராவது அண்ணல் அம்பேத்கர் மாதிரி ஆகணும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஆகணும் காந்தியடிகள் போல ஆகணும்னா எந்த இளைஞராவது இதுவரைக்கும் சொல்றாங்களா? ஒருவேளை அவங்களுடைய 60வது வயசுல சொல்லுவானோ? ஐயா இப்ப இருக்கிற எல்லாத்துக்கிட்டே சுயநலம் மட்டும்தான் இருக்குது. படிக்கணும், படிச்ச உடனே நல்லா சம்பாதிக்கணும், தன்னோட வாழ்க்கையை மட்டும்தான் பாத்துக்கணும். இப்ப லஞ்சம் ஊழல்னா எது அந்த மாதிரி எத்தனை நடக்குது? யாராவது போய் தட்டி கேட்டிருந்தா இந்த மாதிரி நம்ம நாடு இருந்திருக்குமா? ஐயா மதுபானத்துக்கு மதுபானத்துக்கே ஜிஎஸ்டி இல்ல ஆனா மருத்துவத்துக்கு ஜிஎஸ்டி இருக்குது. இதுதாங்க நம்ம நாடு. ஐயா ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனா சிகிச்சை சரியாலன்னு தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. உண்மையிலேயே நாட்டுப்பற்று இருந்தா அந்த அரசு மருத்துவமனையில ஏன் சிகிச்சை சரியாலன்னு தட்டி கேட்டா எல்லாரும் தனியார் மருத்துவமனைக்கு இது வரைக்கும் போவாங்களா? கண்டிப்பா. ஐயா இப்ப இருக்கிற எல்லா இளைஞர்களும் தன் கையில் இருக்கிற போன் சூடாவதுன்னு கவலைப்படுற அளவுக்கு கூட நம் பூமி தாய் சூடாவதுன்னு கவலைப்படுறது இல்லையே. அப்படி போடு ராமச்சந்திரா அருமை. அண்ணனுக்கு சூடா ஒரு டீ கூட. ஐயா ஒரு ரோட்ல ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்குது. சரி போறவங்கெல்லாம் பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க. ஒருத்தன் அங்கிருந்து ஓடியாறான் இன்னொருத்தன் பாத்துட்டு இருக்கிறாத ஏன் நாட்டுப்பட்டு உள்ளவன்டா மனித நேயம் உள்ளவன்டா காப்பாத்த வராண்டா அப்படின்னு சொல்றாங்க. அவன் அங்கிருந்து வேகமா ஓடியானே ஒரு போன் எடுக்கிறான் நமது நாட்டின் நிலையை பாருங்கள் வருவார் போவார் அனைவரும் இல்லாமல் திரிகிறார்கள். நான் மனித நேயம் உள்ளவன் நான் தேசப்பற்று உள்ளவன் சொல்றானே தேசப்பற்று இருந்தா கூட்டு போய் காப்பாத்துறத கூட்டு போய் காப்பாத்துறதையா அங்க தேசப்பற்று இருக்குதா? ஐயா நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்க பசங்களாம் நைட்டே சொல்லுவாங்க மச்சான் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நாம் தான் பாக்குறோம் வந்துரே அப்படின்றாங்க. எல்லாரும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அப்படியே அழகா போவோம். போன போகும்போது பார்த்தா 100 பேர் அங்க டிக்கெட் வாங்கிட்டு இருப்பான். இவன் அடிச்சு பிடிச்சி உள்ளலாம் வந்து போய் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்டேட்டஸ் போடுவான் இன்னைக்கு நடக்கிற மூவியோட டிக்கெட் இருக்குதா அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுவான். படம் பார்த்துட்டு வந்து படம் செம்ம மாசம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுவான். ஐயா 5 மணிக்கு நேரமாக எந்திரிச்சு அந்த படம் பார்க்க போகிறானே அவனோட சந்தோஷத்துக்காக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்குற படத்தை அவ்வளோ வேகமாக எந்திரிச்சு போய் பார்க்குறானே. நம்ம நாட்டில் இப்போ எத்தனை பிரச்சனை நடந்திருக்குது அந்த மாதிரி ஏதாவது பார்த்துனா இத்தனை பிரச்சனை இப்போ நம்ம நாட்டுக்கு வந்துருமா? இல்லை நாங்கள் தான் இந்த தலைப்பை தான் பேச வந்திருப்போமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா நம்ம பசங்களாம் பார்த்தா இங்க பேண்ட் கொஞ்ச நாள் கிழிஞ்சிருக்கும் ஏடான்னு கேட்டா ஸ்டீலு முடி இந்தானு இருக்காது இங்க மேல மட்டும் இருக்கும் இங்க 4 கோடு இங்க 4 கோடு இங்க ஒரு வெட்டு இருக்கும் ஏடான்னு கேட்டா ஸ்டெயிலும்பாங்க. தன்னை பிற நல்லான் என்று கூறுவதற்கும் தனது முகம் அழகாக தெரிவதற்கு மட்டும் அவ்வளோ சிரமப்பட்ட அவர் அடியாவறானே நம்ம தாய்நோட்டோட முகம் நல்லா இருக்குதுன்னு அவன் ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்கான். ஐயா பசங்க தான் அப்படின்னா பொண்ணுங்க அதுக்கு மேல. இப்பதான் நீ நாட்டுப்பற்றோட பேசுற பேசு. எங்கேயாவது வெளியே போனோம்னா இவ்வளவுதான் முடி இருக்கும் 60 தரம் சீவுவாங்க. சீவிட்டு ஃபேஸ் பார்க்கணும் ஃபேஸ் கிரீம் ஃபேர் அண்ட் லவ்லி லிப்ஸ்டிக்கு இங்க கண்ணுக்கு கண்மையு அது இதுன்னு வச்சுட்டு போவாங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிறீங்களா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. தனது முகத்தை அவ்வளவு அழகாக அலங்கரிக்கும் பெண்கள் இதே நாட்டில் அந்நியருக்கு எதிராக வீரவாள் ஏந்திய வேலு நாச்சியாரை சிறிதும் எண்ணுகிறார்களா இக்காலகட்டத்தில்? ஐயா அப்துல் கலாம் ஐயா இந்த இளைஞர்கள் இருக்கிறாங்கிற தைரியத்துல 2020 இந்தியா வல்லரசாக மாறிவிடும் என்று தைரியமாக கூறினார்.
இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தைரியத்தில். ஐயா சொன்ன இந்தியாவும் இருக்குது, 2020 வந்துருச்சு, ஆனால் வல்லரசு மட்டும் வரலையே, வல்லரசு மட்டும் வரலையே, நாட்டு பற்ற வளர்ந்து வளர்ந்துன்னா வளர்ந்துச்சா நேரம் வந்துருக்கணுமே. சரி ஐயா, இப்போ நம்ம இளைஞர்களிடம் நாட்டு பற்றை காண வேண்டும் என்பது பாலைவனத்தில் காணல் நீரை காண்பது போல்தான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ராமச்சந்திரன். அப்படியே செய்திகள் அருமை, இதுக்கெல்லாம் மறுபே சொல்ல முடியாது. தாமரையாவது மல்லிப்பூவாவது வேலைக்கே ஆகாது. எப்படி எடுத்தாலும் கருவாச்சி கருவாச்சி தான், கருவாயும் கருவாயும் தான். நான் அழகா இருக்கிறேன், இந்த மனநிலை தான் தனித்து வந்துருச்சு. அன்னைக்கு சேர்ந்து சேர்ந்து இருந்தோம், இப்ப தனித்து என்னுடைய உணர்வை பார், என்னை பார். அவன் சொன்னா பாரு, ஒரு சினிமா தியேட்டர்ல டிக்கெட் எடுத்து அடிச்சு, ஐயோ அப்பா ஒருத்தர் எம்எஸ்சி எம்எட்டி எம்ஃபி இல்லை, தாத்தாவை தூக்கிட்டு போறான், தாத்தனை செல்ஃபி எடுக்கிறான்னா ரெண்டு மண்டத்தான் தான் பணத்தோட செல்ஃபி எடுக்கிறான் இல்ல. அப்ப தன்னை முன்னிறுத்தி தன் எண்ணத்தை முன்னிறுத்துறமே நம்மளைய பெற்றெடுத்து நம்மளைய சமூகத்துக்கு என்ன செய்ய போறோம். ராமச்சந்திரன் வாழ்த்துக்கள், அருமையான பேச்சு. ரைட், இதை உட்காந்துக்கல எனக்கு நினைக்கிறியா? வாங்க, தாமரை செல்வன். எத்தனை ராமச்சந்திரன் தூக்கி சாப்பிட்டுறலாம், தைரியமா வாங்க. அனைவருக்கும் என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோருக்கும் அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். என்னோட சகோதரர் ஃபர்ஸ்ட்டு சொன்னார், பப்ஜி மோகம் பப்ஜி மோகம்னு. பப்ஜி போய் பல மாதம் ஆகுது, அடுத்து ஃப்ரீ ஃபயர் வந்துருச்சு. அந்த மாதிரி அவனுங்களாம் அலிபாபா 42 இடத்துல இருக்கிறானுங்க. எங்கே வளர்ந்துட்டோம் நம்ம? அடி தாமர, ராமச்சந்திரன் வந்து இத்தனை வருஷமா கோமால இருந்திருப்பார். அவரோட உறவினர்களுக்கு எல்லாருக்கும் தபால், அவரோட உறவினர்களுக்கு எல்லாருக்கும் தபால் மூலம் வந்து லெட்டர் எழுதி போடுவாராட்டுக்குது. 5 நிமிஷத்துல பீசா வந்துருதுன்னு சொல்றாரு, 5 நிமிஷத்துல பீசா வருது, எல்லாம் தான் வருது. அதுக்காக ஆம்புலன்ஸ் வரணும்னு குறை சொல்லக்கூடாது. 108 அலத்துலாம் இப்ப எல்லா இடத்துலயும் ஆம்புலன்ஸ் வந்துருது. அடுத்து போன்ல எல்லாரும் மூலிகை இருக்குன்னு சொன்னாங்க. உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஜல்லிக்கட்டை போன் மூலமா தான் எல்லா இளைஞர்களையும் இணைச்சிச்சு. அதை யாராலையும் மறக்க முடியாது. அடுத்து வெளிநாட்டில் வந்து கை கட்டி சம்பளம் வாங்குறாங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இந்தியரும் தன்னோட உரிமை என்ற ஓட்டுக்காக வந்து வெளிநாட்டில இருந்து இங்க வந்து ஓட்டு போறது யாராலும் மறக்க முடியாது. எடுத்துக்காட்டா சர்க்கார் படத்தை வச்சுக்கலாம். ஐயா, கொல்கத்தாவில் ஒரு பெண்மணி, அவங்க வந்து சமுதாயத்திலையும் சமூகத்தாலும் விரட்டப்பட்ட ஏழைகளுக்காக கையேந்தி பிச்சை எடுத்துட்டுருக்குறாங்க. அப்போ அவரை பார்த்து ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எதுவும் சொல்லாமல் அவங்களுக்கு கையில் வந்து காரி வச்சு துப்பிட்டாங்க. அதை அவங்க எதுவுமே பொருட்படுத்தாமல் அதை தொடச்சிட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க அப்படின்னு கை கிட்டி கேட்டாங்க. அதுக்கு அந்த மனிதர் வந்து தன்னோட மனத்தை உருகிக்கிட்டு அவர் வந்து அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்தார். அந்த பெண்மணி வேற யாரும் இல்லை, அன்னை தெரசா தான். அது மூல இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து தொண்டு நிறுவனங்கள் நடத்தி வராங்க. உதாரணமாக நடிகர் சூர்யா நடத்தி வர அகரம் வந்து தொண்டு நிறுவனத்தை நம்ம வச்சுக்கலாம். என்னோட தாய் தந்தை வச்ச பேர் எனக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும், இப்போ தான் செஞ்சாரு, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் போது நாம் சொல்கிறது, நாம் அனைவரும் இந்தியன், நான் இந்தியன் அப்படின்னு வந்து யாராலையுமே மறுக்கவும் முடியாது, யாராலையும் எதுவும் சொல்லவும் முடியாது. இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் ஆகுதுன்னு ஆண்டுகாலம் ஆனாலும் இந்தியா நம்ம விட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வஞ்சி சொல்கிறா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒற்றுமை இல்லை, நம்மக்கிட்ட வேற்றுமை இருக்கிறதுனால தான் வந்து அனைவரும் நம்மளை இப்படி கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் அப்போ ஆங்கிலேயர்கள் அப்போ போயிட்டாங்க. இப்போ யாராவது வந்து நம்ம மண்ணை அடிமைப்படுத்த முடியுமா? ஒரு படி மண்ணை கூட அள்ளிட்டு போகும்போது, ஏன்னா இளைஞர்கள் சக்தி அவ்வளோ அதிகமாக இருக்குது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஐயோ, சரி பரவாயில்ல, அருமையான பேச்சு. அது அதாவது சிலது இயல்பாக பேசுறது, அதில் நிறைய கருத்து இருக்கும். தாமரை செல்வன்லாம் அங்கே வந்து நிற்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அப்புறம் அவர் மேற்கொண்டதை சனியாக பேசுறது, எந்தவித அலங்கார சொற்களும் இல்லை, அடுத்தவங்களை கிண்டல் கிடையாது, கேலி கிடையாது, இல்லையா, இட்டு கட்டி பேசுனது கிடையாது. அப்படியே இயல்பான தமிழில் அந்த கருத்துக்களை அப்படியே அடுக்கிறாப்புல. இன்னைக்கு சூர்யாவை சொல்கிறாப்புல இல்லை, அவங்க அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் சேர்ந்து. நம்ம அதுக்கு கல்கத்தாலாம் போக வேணாம், சேலத்திலே ஒரு திருநங்கை கிட்டத்தட்ட 60 பேர்த்த வச்சு முதியோர்களை நடத்துது.
இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நான் ஏற்காடு அடிவாரத்தில் போகிறேன். அங்கே ஒரு அம்மா 32 பெண் குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவே கிடையாது, அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 10 வயசுலேருந்து 15 வயசு 20 பெண் குழந்தைகள் சேர்ந்து இன்னும் நம்ம சேலம் மாவட்டத்துக்குள்ளார அந்த மனநிலை மாறியவர்களுக்கு மொட்டை அடித்து குளிக்க வச்சு இப்படிலாம் நிறைய செய்கிறாங்க. நம்ம இதை பார்க்கறதில்ல, தேடி தேடி இன்னைக்கு இளைஞனுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் மறுக்கவே முடியாது. தாமரை சொன்னதெல்லாம் அருமையான வார்த்தை. தனக்கு போக பாரதிதாசன் சொல்லுவான் இல்லையா, தன் பிண்டு தன் பிள்ளை, அதையெல்லாம் கடந்து இன்றைய இளைஞன் நினைக்கிறான் இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு. அதைத்தான் எடுத்துக்கிட்டால் நம்ம சேலம் மாவட்டத்தில் அப்படியாப்பட்ட சமூக இளைஞர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. நன்றி தாமரை, வளர்க. இதே மாதிரி நீ அலங்கார சொற்களை தேர்ந்தெடுக்காமல் உண்மையை மட்டும் பேசு. அந்த உண்மையை பேசுனதுக்காக ஒரு கைத்தட்டுங்களா. உண்மை அத்தனை உண்மை. வாங்க கா சங்கீதா. விவசாயம் ஏன் நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி விவசாயத்தை நிலைநிறுத்தினாங்கயா. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க யாரும் விவசாயத்துக்காக போராட்டல. ஏன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பற்றி கூட யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க விவசாயத்தை பற்றி யோசிச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருந்தா நாடு எப்போவோ முன்னேறி இருக்கும்யா. காதல், நம்ம பசங்களை முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒன்று காதல். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உண்மையில தான் லூசா சுத்துறான். அவன் உண்மையில லூசா தான் சுத்துறான். தான் லவ்வருக்கு என்ன வேணும், தன் லவ்வர் வீட்டுக்கு என்ன வேணும்னு கேக்குறானே தவிர தான் வீட்டுக்கு என்ன வேணும் தான் நாட்டுக்கு என்ன வேணும்னு அவன் நினைச்சிருக்கான்யா. யாரும் நினைச்சதில்ல. அப்படி நினைச்சிருந்தா நம்ம நாடு என்னைக்கே முன்னேறி இருக்கோம். டிக்டாக், நம்ம இளைஞர்கிட்ட முக்கியமா இருக்கிற ஒரு விஷயம் டிக்டாக்யா. இப்ப டிக்டாக்னு ஒரு ஆப் வந்ததும் டிக்டாக்னு குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவரானுங்களே தவிர நம்ம விவசாயத்துல வர தாவரத்தை பத்தி எவனும் யோசிக்கிறது இல்லையா. இளைஞர்கள் மட்டும் இல்ல இளைஞனே அப்படிதான் இருக்காங்க. ஆமா, இப்போ ஒரு நம்ம நாட்டில் ஒரு சில பேரோட படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா மொத்த கூட்டமுமே இளைஞர் கூட்டம் வந்து தியேட்டர் முன்னாடி தான் இருக்கு. நம்ம நாட்டு வரலாற்றை தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம அவங்களுடைய வரலாற்றை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்குன்னு சொல்லி சொல்கிறார். அவர் என்ன நினச்சி சொன்னார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம பசங்க நல்லா அடிச்சு தூக்குறானுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, வரப்போகிற பஸ்ல வரையா செம்மையாக அடிச்சு தூக்குறானுங்கயா. சரி, அவர் சொன்னது தான் விடுங்க. இன்னொருத்தர் வந்து நம்ம உயிரை காப்பாற்றுக்கோசரம் ஒரு சாங் சொன்னாங்கயா, அது என்னன்னு கேட்குறீங்களா. காவு வாங்க காத்திருக்கு ரோட்டில் மேடு, உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் ஹெல்மெட்டை போடுன்னு சொல்கிறேன். தான் உயிருமே அவர் சொன்னதையும் கேட்காம பெத்தவங்க சொன்னதையும் கேட்காம தான் உயிர் மேலேயே ஆசை இல்லாத அவனுக்கு எங்கேருந்தையா வரப்போகுது நாட்டுப்பட்டு. இல்லைங்க, ஒருத்தர் சொல்றா வேற எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதுன்னு சொல்லி சொல்றாயா. அது வந்து அவன் யாரோ யாருக்காகவோ சொல்லிட்டு போயிட்டான். ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் என்ன தெரியும் பண்றாங்க, ஒரு விவசாயி விவசாயி சட்ட மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறான், அதை ஸ்டேட்டஸா வைக்கிறான். பாருங்க இங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தயவுசெய்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்கன்னு சொல்றான். அதே பட்ட இன்னொருத்தன் கோட்டுப்பட்டில் மலை மாதிரி அடிக்க வச்சு அதே பட்ட போறான், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை நீ மட்டும் இருந்தா போதுங்க. காலை முதல் மாலை வரை தினமும் நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்கயா. காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு எவ்வளவே ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு, நம்ம நாட்டை பத்தி நினைச்சிருந்தா ஏன் நம்ம நாடு இப்படி இருக்க போகுது. ஐயா, நம்ம நாட்டுல பசங்க பொண்ணுங்களை விட பசங்களோட எண்ணிக்கைதான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம இளைஞர்கள் கையில ஒரு போனை வச்சிருக்கானுங்க, விவசாயத்தை போராடுறேன்னு தான் சொல்றானுங்க. எப்படி போராடுறேன்னு பாக்குறீங்களா, கையில அது மொபைல மட்டும் நடக்குது போய் கேக்கலாமா, மச்சான் இங்க இது நடக்குது போய் கேக்கலாமா, எவனும் கேக்குறது இல்லையா.
அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் அங்கே இங்கே ஒரு 10 பசங்க குரூப்பாக நிற்பானுங்க, ஏன் மச்சி அதில் எதிர் எதிரி நல்லா இருக்குன்னு கேட்குறானுங்க தவிர நாட்டுப்பற்ற எவ்வளோ கேட்கறது இல்லையா. எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டே. அப்பா உண்மையிலே சங்கீத யதார்த்த பேச்சுமா, காதலை பற்றி இன்றைய இயல்பான பேச்சு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப இயல்பான பேச்சு, யதார்த்த பேச்சு இல்லை. குடி, செல்ஃபோன், காதல், எப்படியெல்லாம் நம்ம வளர்ந்தோம் ஆனால் வளராமல் விட்டிங்களேன்ற ஆதங்கம். உண்மையிலே வாழ்த்துக்கள், நல்ல பேச்சு. அடே அப்பா அருமையான இன்னைக்கு யதார்த்த பேச்சு இது. நேதாஜி இல்லையா பகத்சிங் பேசுறதை விட இன்றைக்கு நீ யார், நான் யார், நீ யார், இந்த இயல்பான பேச்சு அருமை. வாழ்த்துக்கள். வாங்க இலக்கியா. சக மனிதனுக்கு குணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். நம் தாய் மண்ணுக்கும் நம் தாய் மண்ணை நேசிக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் குடியரசு திருநாள் நல்வாழ்த்துக்களும். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களிடையே நாட்டுப்பற்று வளர்கிறது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணமும் சொல்றேன். நாட்டுப்பற்று வளர்கிறது. இந்தியாவுடைய பாரம்பரிய உடை என்ன? தேசிய உடை, வேட்டியும் சட்டையும். இந்த பாருங்க, வேட்டி சட்டையில தானே வந்திருக்காங்க. அவரையே பேண்ட் சட்டையில வந்தேன் கேட்காதீங்க, அவர் நடுவர். சட்டையில வந்தா எந்த பக்கம் சொல்லிட மாட்டாங்க. நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், பரவாயில்ல தாங்க. சுயநலமா படிக்கிறான், வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், கல்யாணம் பண்றான் அப்படின்னு என்னுடைய எதிரணி சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னாங்க. ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தில் இருந்துதான் நாட்டுப்பற்றுன்றது தொடங்குது. அவன் படிக்கிறான், அது அவனுடைய தனி மனித ஒழுக்கம். வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், அவன் குடும்பத்தை காப்பாத்துறான். பல குடும்பங்கள் சேர்ந்தது தானே ஒரு நாடு. அந்த இடத்துல ஆரம்பிக்குது நாட்டுப்பற்று. சுற்றுப்புற சூழல் பத்தி சொன்னாங்க. செல்போன் சூடாகிறது தெரியுது, பூமி தாய் சூடாகிறது தெரியல அப்படின்னு. கிரேட்டா தன்பர்க், ஸ்வீடன் நாட்டு பொண்ணு, 16 வயசு பொண்ணு. ஐநா சபையில பருவநிலை மாநாட்டுல அந்த பொண்ணு கேட்டா ஒரு கேள்வி, எவ்வளவு துணிச்சல் இருக்கு உனக்கு, யார பார்த்து கேட்டா? உலகத்தின் தலை சிறந்த தலைவர்களை பார்த்து கேட்டாங்க. அந்த இடத்துல வந்து அமெரிக்க நாட்டு டொனால்ட் டம்பர் பிரதமர் இருக்காரு, அதிபர் இருக்காரு, நரேந்திர மோடி சார் எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துல கேக்குறா, நாடு சுற்றுப்புற சூழல் இந்த அளவுக்கு அழிஞ்சிட்டு இருக்கு, நீங்க என்னமோ பொருளாதாரம்ன்றீங்க, தொழில்நுட்பம்ன்றீங்க, எதை பத்தி பேசுறீங்க, நீங்க எவ்வளவு துணிச்சல் இருக்கும், என்னுடைய குழந்தை பருவத்தை நீங்க களவாடிட்டீங்கன்னு சொல்றா. அந்த பொண்ணுக்கு வயசு 16. நாடு எதா வேணா இருக்கலாம், ஆனா நாட்டின் மீதான பற்று, என் நாடு இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு அக்கறை. அந்த இடத்துல தெரியுது அந்த பொண்ணோட நாட்டுப்பற்று. அதற்கு பிறகு எல்லா இடங்களிலும் இளைஞர்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தேசப்பற்று மனிதநேயம் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல அரசர்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக கத்தி எடுத்து சண்டை போட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற இளைஞருக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியும். என்ன தெரியும்? தன்னுடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக கத்தி நீட்டது மட்டும் நாட்டுப்பற்று இல்ல, சக மனிதனுடைய கண்ணீரை துடைக்க கை குட்டை நீட்டதும் தான் தேசப்பற்று. கிரிக்கெட் வந்து இங்கிலாந்து நாட்டுடைய தேசிய விளையாட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவன் நாட்டுக்கே போய் அவன் நாட்டு விளையாட்டுலயே அவங்க அண்ணுக்குள்ளேயே இது எப்படி இருக்கு? ராணுவம், ராணுவத்துல வந்து இன்னைக்கும் கூட இளைஞர்கள் எல்லாருமே சேர்றாங்க. தங்களுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாம உயிரை துச்சமா நினைச்சு சேர்றாங்க அப்படின்னு என்னுடைய அணிக்காரர் மஞ்சு சொன்னாங்க. அதுக்கு இவங்க சொன்னாங்க ஓவியா ஆர்மி அப்படின்னு சொன்னாங்க. ஓவியா நலச்சங்கம்னு வச்சிருக்கலாம், ஓவியா குழுன்னு வச்சிருக்கலாம். ஏன் ஓவியா ஆர்மின்னு வச்சாங்க? நடிகையை ரசிக்கும் போது கூட நாட்டுப்பற்று வேணும்னு நினைச்சிருக்காங்க, அதனால தான் ஓவியா ஆர்மின்னு வச்சிருக்காங்க. பொண்ணுங்க பொட்டு வச்சுக்கிறாங்க, பூ வச்சுக்கிறாங்கன்னு அதோ அந்த அக்கா சொன்னாங்க. பொட்டு வச்சுக்கிறது பூ வச்சுக்கிறதுன்றது திருப்பாவையில ஆண்டாலே சொல்லியிருக்காங்க. மையிட்டுக் கொள்கிறோம், கூந்தலுக்கு மலை சூட்டிக் கொள்கிறோம் அப்படின்னு. அது பெண்களுடைய தனிப்பட்ட உரிமை. அந்த இடத்துல இருந்து தொடங்குது அவளுடைய தன்னம்பிக்கை. அவள் தன்னம்பிக்கை மிகுந்தவளா இருக்கிறவளுக்கு தன் நாட்டு மேலையும் பற்று இருக்கும். நடுவே சொன்னாரு செல்போன் தான் கொல்லிக்கட்டை அப்படின்னு சொல்லி. கொல்லிக்கட்டை என்பது ஒன்று, அதை வச்சு அடுப்பும் எரிக்கலாம், ஒரு வீட்டையும் கொளுத்தலாம்.
அதை பயன்படுத்துற முறைமையிலே இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பப்ஜி விளையாடுறதுக்கும் மற்றதெல்லாம் விளையாடுறதுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு வந்து அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ரத்தம் இருக்கு. அந்த குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல ஷேர் பண்ணி ரத்தத்தை உடனடியாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதான் சொன்னேன், கத்தி எடுத்து சண்டை போடுவது மட்டுமல்ல நாட்டுப்பற்று. அடுத்தவனுடைய கண்ணீரிலிரு கண்ணீர் சிந்தும் போது அதற்கு கைக்குட்டை நீட்டுவதும் தான் நாட்டுப்பற்று. சாதி சமயப்பற்றுதான், ஜாதி சமயம் தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கீதா சொன்னாங்க. இதை வந்து என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஜாதியை தாண்டி சமயத்தை தாண்டிய ஒரு பிணைப்பு இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இருக்கு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 16 கால இளவரசர் பிடிச்சிருக்காரு. அவர் பேர் மணிகண்டன். அவர் சொல்லியிருக்காரு, இந்த வெற்றிக்கு காரணம் என்னுடைய நண்பர் முகமது சபீப் அப்படின்னு சொல்லிருக்கா. முகமது சபீப் யாரு? முஸ்லீம்காரர். ஆனா அடிச்சு தூக்கு லூசு பெண்ணே, வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். அதை கவனிச்சு நீங்க ஆளப்போறான் தமிழனை ஏன் கவனிக்கல? வைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு பேர் தருதுன்னா அது நாடுதான். இந்தியன் எங்க போனாலும் உன்னால மாத்த முடியாது. உன்னோட பேரை இப்ப இலக்கியன்ற என்னோட பேரை நான் மாத்திக்கலாம், இந்தியன்றத மாத்த முடியுமா? அதுதான் நாட்டுப்பற்று. உன்னுடைய பெயரில் இருந்து தொடங்குகிறது நாட்டுப்பற்று. அபிஜித் பானர்ஜி அவர் வந்து இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வாங்கினாரு. அவர் அன்னைக்கு அந்த இடத்துல போய் நின்று என்ன உடையில தெரியுமா வாங்கினாரு? வேட்டி சட்டையில. அவங்க மனைவி எஸ்தர் டூப்ளோ, அவங்க பிரான்ஸ் நாட்டுக்காரங்க. தன்னுடைய தேசிய உடைய தான் அணிஞ்சதும் இல்லாம தான் பொண்டாட்டி அணிய வச்சாரு பாருங்க. அங்க இருக்குது நாட்டுப்பற்று. உலக அரங்கில் நிமிந்து நிக்க வச்சாங்க. நாட்டுல சின்ன தப்பு நடந்தா கூட அதை தட்டி கேட்கக்கூடிய நெஞ்சுரம் இன்றைய இளைஞர்கள்ட்ட இருக்கு. நம்ம தான் பார்த்தோமே ஜல்லிக்கட்டு. நம்ம ஒன்னும் அப்ப வேற்று கிரகத்துல இல்ல, இங்க தானே இருந்தோம். ஆக செல்போன் வந்து மனிதர்களை பிரிக்கிறது, விளையாடுறதுக்கு மட்டும்தான் இருக்கு, வாழ்க்கையை கெடுக்குதுன்னு கிடையாது. அது எவ்வளவு ஒரு பெரிய போராட்டம், அது நம்முடைய பாரம்பரியம். ஏறுதழுவுதல், ஏறுதல உனக்கு தான் பொண்ணு தருவேன் அப்படின்றது நம்முடைய பாரம்பரியமா இருந்துச்சு. அதை திரும்பவும் கொண்டு வரதுக்கு இளைஞர்கள் எடுத்தாங்க பாருங்க முயற்சி, அதுதாங்க நாட்டுப்பற்று. எப்படி நாட்டுப்பற்று வளரல நீங்க சொல்ல முடியும்? ஐயா, என் எதிரணிக்கார வந்து உட்கார்ந்துருக்காரு, கைய வாங்கி பாருங்க. பாரதிய பச்சை குத்தி வச்சிருப்பாரு. பாரதிய பச்சை குத்தி வச்சுக்கிட்டு நாட்டுப்பற்று வளர்ந்து பச்சை புழுக புழுக வந்திருக்காருங்க. இன்னைக்கு வந்து விவசாயத்துல இளைஞர்கள் ஆர்வம் செலுத்துறதில்லன்னு சொன்னாங்க. எங்க இருக்கு மண்ணு? ஆனாலும் விடல. மொட்டை மாடியில மாடி தோட்டம் போட்டு இன்னைக்கு விவசாயம் செய்யறாங்க. ஐடி துறையில மென்பொருள் நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய சென்னை தாம்பரத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் வாரத்துல 5 நாளைக்கும் வேலைக்கு போயிட்டு மீதி இருக்க 2 நாள்ல விவசாயம் செய்யறாங்க. இது உண்மையிலேயே நடக்குதுங்க. செய்தித்தாள்கள்ல வரக்கூடிய நல்ல செய்திகள்லாம் விட்டுட்டு எங்கோ அரிதாக நடக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டுமே திரட்டிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இனிமேட்டுக்கு இதுல என்ன இருக்க போகுது, இனிமேட்டுக்கு இதுல என்ன இருக்க போகுதுன்னு நினைச்சு தூக்கி போடுற ஒரு மாங்கொட்டையில தான் பலருக்கான மாம்பழங்கள் காத்திருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நன்றி. அற்புதமான பேச்சு. இலக்கியம் வந்து சாதாரண பேச்சு கிடையாது. உண்மையிலேயுமா நான் வாழ்த்துறேன். சேலத்தின் பர்வின் சுல்தானானே, சேலத்தின் பர்வின் சுல்தானானே, எல்லாம் பேச்சே கிடையாது. எதிரணி விட்டு போன செய்தியிலிருந்து எடுத்து அதுக்கு ஆதரவாக கொடுக்குறப்பார். உனக்கு நான் எந்திரிச்சு வாழ்த்துக்கள் பக்கத்தில் வந்து கொடுக்குறேன். வாழ்த்துக்கள். இதெல்லாம் சாதாரண பேச்சே கிடையாது. உக்காருப்பா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் பதில் சொல்ல ஒரு ஆள் இருப்பான்ல, சர்க்குணம். வாங்க, பாரதியை கையில் வைத்திருக்கிறவரை வாங்க. நம்பிக்கைக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை, தன்னம்பிக்கைக்கு மிஞ்சிய தைரியம் இல்லை. கண்ணுங்களா, எல்லாத்துக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அன்பென்று முட்டுக்கொரு அன்பென்று கொட்டுமுரசே என்று சொல்லி முண்டாசு கவனின் வழி நின்று உங்களிடம் கொஞ்சம் பேசலான்னு வந்துக்கிறேன். காதுகளை கடனாய் கொடுத்து சற்று கவனியுங்கள். ஐயா, எனது அருமை சகோதரி கூறினார், அப்துல் கலாம் கனவு காண சொன்னாரு. ஆனா நம்ம பசங்க என்ன கனவு தெரியுமா காண்றாங்க, அது ஒரு மியூசிக்லயே சொல்லிக்கலாம். இதுலயே முடிச்சிடலாம். ஐயா பையன் போல பாதி பேர்
டேட்டாவை தீக்க முடியாம லிஸ்ட் வருதுன்னு ஒரு பதட்டம் பட்டானுங்க பாரு. அது இங்க இருக்கிற மாப்பிள லிஸ்ட்ல ஓம் பேர் இங்க மாப்பிள லிஸ்ட்ல ஏன் பேர் இங்க மாப்பிள வந்துருமா லிஸ்ட் வராதுன்னு ஒரு ஒரு சில கருத்துக்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றனர் நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல சொல்லி. ஆனால் சாலையில் சென்று கொண்டிருப்பவரையும் தனது இயல்பான வேலைகளை செய்து கொண்டிருப்பவரையும் தூண்டிவிட்டு அவர்களை பயமுறுத்தி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிடறானுங்க. திடீர்னு வானத்துல குதிக்கிறான் டவுசர் கலர் மாதிரி பசங்க ஆடி போயிடுற நீனோ கதறிடுறான். என்ன இதா உங்க நாட்டுப்பற்று ஊருகள் கண்ணுகளா? நீதான் எங்க மீடியாவுக்கே தேவை பேசு. ஆனா தெளிவா பேசணும், சுயமா பேசணும், பேசுங்க ஐயா. நம்ம செல்போன்ல முதல்ல பொண்ணு எதை தெரியுமா தேடுறாங்க, எந்த ஆப் யூஸ் பண்ணா மூஞ்சி வெள்ளையா தெரியும். சாதா கேமரால இருந்தாலும் மூஞ்சி வெள்ளையா தெரியாதான். பியூட்டி பிளஸ் ஒன்னு இருக்குது. சரி, நேர்ல பாக்க 4 கோடி கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். போட்டோ எடுத்து பார்த்தா 8 கோடி வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். எடுத்து போடுங்க. நான் குளிக்க போறேன், சாப்பிட போறேன், நான் வெளியே போறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்ல போடுங்க. அதை பார்த்து நம்ம பயப்படலைங்க, நான் மயங்கி போறேன் அப்படின்ற. ஐயா, ஜல்லிக்கட்டை வச்சே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க இன்னும். ஆமா, நான் உங்கள் மத்தியில ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் மனதுக்கு நேர்மையாக. ஜல்லிக்கட்டுக்கு சேர்ந்த கூட்டம் ஏன் பொள்ளாச்சி மேட்டருக்கு சேரல? ஜல்லிக்கட்டுக்கு சேர்ந்த கூட்டம் ஏன் பொள்ளாச்சிக்கு சேரல கேட்டா ஜல்லிக்கட்டு கேட்டா ஜல்லிக்கட்டு கலாச்சாரம் என்கிறார்கள். என் கலாச்சாரம் எதை கூறுகிறது? கருப்பை காப்பாற்ற சொல்லி கூறுகிறது. ஐயா, சர்க்கார் படத்தை பத்தி சொன்னாங்க, அதுலயும் வேடிக்கை ஒண்ணு இருக்கு. கதாநாயகன் வண்டி ஓட்டி சென்று கொண்டிருப்பார், அருகில் கதாநாயகி அமர்ந்து கொண்டிருப்பார். அப்பொழுது காதல் வசனம் பேசுவதற்காக கதாநாயகி கதாநாயகனிடம் கூறுவார், குழந்தைகள் அனைவரும் ஆங்கில வழி கல்வி கற்கின்றனர், அதனால் தூய தமிழில் பேசினால் இங்கே அவர்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தூய தமிழ் புரியவில்லையாம் இன்றைய தலைமுறை அப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஐயா, இந்தியன் சொல்வதில் என்று பெருமிதம் தான் எனக்கு. ஆனால் என் இந்தியா எப்படி இருக்குது என்று பிறரிடம் காட்டுவதில் தான் எனக்கு பெருமை இருக்கு. நேற்று சனி பெயர்ச்சி, ஒரு பையன் பேசிக்கிறான் காலையில், அவங்க வீட்டில் பேசிக்கிறாங்க, மாப்பிள்ளை நீ சனி பெயர்ச்சியாம அப்படின்றான். வெளியே இல்லை மாப்பிள்ளை, எங்க அப்பன்னு வெளியே போல, சனி இன்னும் பெயர்ச்சியாவா அப்படின்னா. நல்ல மாணவனே. அந்த காலத்துல கோவணத்தை கட்டி மாட்டை அடக்குனாங்க, இன்னைக்கு கோட் சூட்டை போட்டு மாடன் பொண்ணு அடக்க முடியாம தவிக்கிறாங்க ஏன் நம்ம பசங்க? ஐயா, பொண்ணு ஒன்று செல்லு எடுத்துட்டு நான் ஈஸி ரீசார்ஜ் பண்ணும் போ, கடை பக்கம் போனால் போதும், வாமா நான் ஓசியில் ரீசார்ஜ் பண்ணி விட்றேன்றானுங்க பசங்க வெளியிலே நின்றுக்கிட்டு. என்ன தான் 150 சிசி பல்சர் வாங்கினாலும், 180 சிசியில் ஐஎஃப்எஸ்ஆர் பைக் வாங்கினாலும், 250 சிசியில் நிஞ்சா பைக் வாங்கினாலும், 80 சிசி ஸ்கூட்டி பின்னாடி தான் ஐயா போயிட்டு இருக்குது. பின்னாடி 108 வெளியே வருவா? இப்போ இருக்க அவன்கிட்ட தமிழும் பேச வரல, இங்கிலீஷும் பேச வரல. ஆனால் அவனை ஒருத்தன் யூடியூப்ல கற்றுக்கிறான், அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, Draw a small round, putty a vertical line, putty a horizontal line, that is avana gara enda avana thukidu veil la pora avana avana kadhi youtube pora avana kerichichu ayya coffee ku college ku oru vyathasam irukku seri pa ungalku edha theriyuma coffee ku college ku illaya pa coffee la sugar illa kudikka mudiyadhu college la figure illa padikka mudiyadhu குடியரசு தினலில் நான் கற்றுக்கொண்ட நல்ல விஷயம் இது. ஐயா, இப்படிப்பட்ட இளைஞர்கள் நம்ம நாட்டுப்பட்டு இருக்கிறது. அன்பு சகோதரி கூறுகிறேன், விவசாயம் செய்யறாங்க, விவசாயம் செய்யறாங்கன்னு. எதில் விவசாயம் செய்யறான்? செல்லுல விவசாயம் செய்யறான், செல்போன்ல தான் விவசாயம் செய்யறான். அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிடுறா, ஐயா இந்த விவசாயியை நீங்க ஃபார்வர்ட் செய்யலைன்னா ரத்தம் கக்கி சாவீர்கள். அவரு போட்டோ ஃபார்வர்ட் பண்ணலாம், நான் எதிர ரத்தம் கக்கி சாவணும். ஐயா, திருக்கடையூர் அனைவரும் கேள்விப்பட்ட ஒன்றுதான், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம் இது மட்டும் நடக்கும். அங்க வந்து ஒரு வெளிநாட்டு பயணி கூறுகிறார், என்ன இது என்னதுன்னு கேட்கல, இது 60 கல்யாணம்னு. ஏ, 60 கல்யாணம் இல்லையா, 60 கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் நாட்டுல என்ன கல்ச்சர்? மை சில்ட்ரன், யுவர் சில்ட்ரன், பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன், அது அவன் நாட்டு கல்ச்சர். ஐயா,
எனது இளைய சமுதாய சமுதாயத்தை பார்த்து நான் ஒரு சிறிய கேள்வி கேட்க வேண்டும். கிரிக்கெட் கிரிக்கெட்ன்றாங்க, சரி, தல தோனியை விக்கெட் கீப்பிங்ல அடிச்சுக்க முடியாது, விராட் கோலியை பேட்டிங்ல அடிச்சுக்க முடியாது, ஆனா தனித்தனியாக தனித்திறமையில் மேம்பட்டவர்கள் தான் அவர்கள். ஆனால் ஒற்றுமையாக சேர்ந்தால் பங்களாதேசமே பங்கமா தோத்து போறாங்க. ஏன், தனி இந்தியர்கள் தனித்தனியாக இருக்கும் போது திறமைசாலிகள் தான், ஆனால் ஒன்றாக சேரும் போது ஒரு சுண்டலியை விட்டால் போதும் கலைந்து சென்று விடார்கள் என்று பயம் இன்று இருக்கின்றது. ஐயா, கிரிக்கெட்ல தல தோனியும் விராட் கோலி ஏன் நிலைச்சு நிற்கிறாங்க? அவருக்கான வேலையை அவங்க சரியா செய்யறாங்க. நம்ம அடுத்தவனுக்கு கைத்தட்டி கைத்தட்டி நம்ம வேலையை நம்ம சரியா செய்யறது இல்லையா? அதனால தான் நம்ம பின்னாடி போய்கிட்டே இருக்கோம். இப்படி அடுத்தவனுக்கு கைத்தட்டி கைத்தட்டி என் நாட்டு பற்றி எங்க வளருது இந்த இடத்துல? என் நாட்டை பத்தி நான் எங்க சிந்தித்தேன்? கொஞ்சமாச்சும் 2 நிமிஷம் சிக்னல்ல நிக்க சொன்னா எவனும் நிக்க மாட்டான், ஆனா 2 மணி நேரம் ஒரு பொண்ணு சிக்னலுக்காக 1 மணி நேரம் மணிக்கணக்கா நிப்பானு எல்லாருமே. ஒரு அம்மா சொல்லுதையா, எனக்கு ஒரு சன் 2 பெண், ஆனா இருவரும் என்னை காப்பாற்றவில்லை, கடைசி காலத்தில் என் பென்ஷன் தான் என்னை காப்பாற்றுகிறது என்று சொல்லினார். இளைஞர்களே, காதலில் வரும் சந்தியாவை காதலிக்காதீர்கள், சிக்கலில் தவிக்கும் இந்தியாவை காதலிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவருக்கு 2 பாடத்தை சொல்லி கொடுத்த சர்க்குணம், அருமையான பேச்சு சர்க்குணம், அந்த மாற்றுக்குரல் அதெல்லாம் ஒரு அலங்காரம் இருக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 6 பேர் பேசிட்டீங்க, நான் சொல்றதை அப்படியே கேட்காதீங்க. இங்க பேசின 6 பேரும் நானும் முடிவரை 7 எடுத்து உன்னுடைய பகுத்தறிவில் கொண்டு போய் நீ சிந்தி. ஆனா இப்ப பட்டிமன்ற மரபுப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நேரம் ஆயிக்கொண்டிருக்கனால இன்றைய மாணவர்களின் தேசப்பற்று வளர்கிறதா தெய்கிறதா என்ற இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு அடுத்த ஆண்டு இதே தேதியில் இதே அரங்கில் வழங்கப்படும். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். அவன் கை இதை நீ மொதவே சொல்லி தொலைச்சிருந்தான் போயிருப்பேன். 5 மணி நேரம் சோசியல் மீடியாவில் கழிக்கக்கூடிய முட்டாள்கள் நிறைந்த நாடு நம்ம நாடு. இதை நான் சொல்லல, மேல்நாட்டில் சொல்றான். என் முன்னாடியே ஒரு சீனாக்காரன் சொன்னான், சீனாவில் நான் பயணம் பண்ணும்போது இந்த 2020 மேட்ச் நடக்கிற அங்கே ஒரு தமிழன் சின்ன பையன் 6வது படிக்கிறான், எவ்வளோ சார் அந்த 2020 பார்ப்பீங்க? ஒரு 2-2.5 மணி நேரம். பிளட்டி இந்தியன்றான். 5 செல்போன் தயாரிச்சிருவையா? 2.5 மணி நேரம் ஸ்கூல்லையா? குடிசை தொழில் அங்கே செல்போன் தயாரிக்கிறது. நாம் இன்னும் பாய்ப்புன்றது கயிறு திரித்தல் இதில் இருக்கிறோம். போயிட்டோம், 50 ஆண்டு நாகரிகத்தை கொண்டு போயிட்டோம். வீட்டுக்கு ரோபோ, சர்வன்ட் ரோபோ, டிராபிக் போலீஸ் சார்பு இது ரோபோ, ஆப்ரேஷன் பண்ணுதியா ரோபோ? நம்ம வீட்லேயும் அம்மாப்பேட்டையிலையும் அயோத்தியா படத்தையும் வீட்டுக்கு எப்போ ரோபோ வரப்போகுது? இல்லை யோசிக்கணுமா இல்லையா? வச்சுக்கலாம் வேணா இல்லை வரணும். அப்படியாப்பட்ட சிந்தனைகள் இல்லையே அப்படின்னு ஒரு சாரர், இல்லை நாங்கள் செய்த வரைக்கும் ஒரு சாரர். 5 மணி நேரம் செலவு பண்ணுறையா சோசியல் மீடியாவில்? அவெல்லாம் ஃபாரின்லாம் 3 நிமிஷம் அவனை பார்ப்பான், தூக்கிப்பட்டு போயிட்டே இருப்பான். சொன்னீங்களா பார்த்தீங்களா, லைக் வரலன்னா லெஃப்டை பதிமாதம் அம்மாவை திட்டலாம், என்ன நீ சோறாக்குன, ஏ ஏப்பில எனக்கு ஒருத்தர் லைக் பண்ணல, நீ லைக் பண்ணுற மாதிரி இருந்தால் அவனே லைக் பண்ணுவான். இல்லை டென்ஷன் ஆகுது, பஸ்ஸில் வரோம், பஸ்ஸில் சண்டை போடுறோம், தம்பிக்கிட்ட திட்டுறோம், அப்படியே கிளாஸில் உட்காரோம், கேவலம் ஒரு 3 பேர் அழுத்துறதுக்காக. இப்படி நம்மளைய மனநிலை சிதைவு நடந்துருச்சு. 15% மென்டல் செல்ஃபி எடுக்கிறது, இது உளவியல். நீயே செல்போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15% மென்டல், இது மட்டும் யாராவது எடுத்தா 15% மென்டல் அதே எடுத்துக்கிட்டு பாரு. தைரியமா சொல்லு, இதுதான் உளவியல், இதுதான் உளவியல். தன்னை மட்டும் நிறுத்துறது சமூகத்துக்கு நிறுத்தலையே. அழகா பேசினாங்க இவங்களும், அழகா சொன்னாங்க. அப்ப எப்படி சோசியல் மீடியாவில் நேரத்தை நீ குறைச்சினா என் நாட்டை யாரு பாப்பா? என் நாட்டை யாரு பாப்பா? கேவலம் கேவலம் கூத்தாடிகளுக்காக போய் நிக்கிறிய. ராமச்சந்திரன் அட்டிச்சாப்பல பத்தியா? ஏண்டா மேலே 60 அடி 70 அடி போய் கொட்டுறைய பால், அந்த பாலை கொடுத்தீங்கன்னா எங்க சேலத்துல புது பஸ் ஸ்டாண்ட்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சைக்கார குழந்தைகளுக்கு அந்த பாலை கொடுத்து 2 நாள் உயிரோட வச்சிருப்போம். கேவலம் கூத்தாடிகளுக்காக பாலை வைக்கிறதும் முதல் காட்சியில் உன்னுடைய 10th 11th ப்ளஸ் டூ உன்னுடைய சம் மார்க் ஷீட்டை கூட அப்படி நான் போய் முன்னாடி பார்க்கணும்னு பார்க்காம கூத்தாடிகள் நடித்த நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் போகிறோமே, இதுதான் இந்தியர்கள். எல்லாம் கேரளாவில் நடக்காது. அங்கெல்லாம் மம்டியை நின்னாலும் சரி, மோகன்லாலாக நின்னாலும் சரி. அப்போ எவ்வளோ கால விரயம் இவனுக்கு சமூக சிந்தனை இருக்குமா? தனி மனித துதிப்பாடல்
135 கோடி இருக்கிறேன் ஐயா. 50 லட்சம் இருக்கிறவங்களாம் அடிக்கிறான் விளையாட்டில். இல்லை சீனாவில் 2.5 வயசு குழந்தை அப்படி வளைக்கிறான் ஜிம்னாஸ்டிக்கில். கிரிக்கெட் கிடையாது அமெரிக்காவில், கிரிக்கெட் கிடையாது ஜப்பானில், கிரிக்கெட் கிடையாது. ஜப்பானுடைய டெக்னாலஜி பிடிக்குன்னா நம்ம 2070ல் தான் இப்போ இருக்கிற டெக்னாலஜி. அங்கெல்லாம் கிரிக்கெட் கிடையாது, ஜெர்மனில் கிரிக்கெட் கிடையாது, ரஷ்யாவில் கிரிக்கெட் கிடையாது. கேவலம் 14 நாடு ஆடுறது. இல்லை நேரத்தை விரயம் பண்ணுறது, உன்னையும் என்னையும் விரை, இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல், உனக்கு இப்போ புரியாது. நம்ம நாட்டு கிரிக்கெட் சூதாட்டம் அப்படியே சின்னதுலேருந்து நம்மளை ஏற்றி ஏற்றி வச்சிருக்கான். அடிச்சான் பற்றியா கபடி விளையாண்டா அவன் காட்டான். இல்லை பந்தெடுத்து தேய்க்கக்கூடாத இடத்துல தேய்ச்சானா அவன் கிரிக்கெட். நம்மளோட கோலி மாதிரி இல்லையா, நம்மள ரோஹித் மாதிரி 10 மடங்கு பவரை ரஷ்யாக்காரன் தயாரிச்சிருவான், சீனாக்காரன் தயாரிச்சிருவான். அவன் இதெல்லாம் ஒரு விளையாட்டானே பொறுமையாக, அவன் விளையாட்டுன்னு இதை நினைக்கல. நம்மளை எங்கே பலவீனப்படுத்தான்னு தெரியுமா, உலக அரங்கில் சினிமாவும் கிரிக்கெட் தான் ஏன் நம்மளுடைய இளைஞனை கட்டி போட்டுருச்சியா. உன்னால் மீறி வர முடியலையா, உன்னால் மீறி வர முடியல. ஒரு 15 நாளைக்கு முன்னாடியா ஜெயலட்சுமின்னு புதுக்கோட்டையில் +1 அந்த பிள்ளையும் ஒரு கட்டுரையில் நாசா வர சொல்லிவிட்டான், காசு இல்லடா தங்கம், ஒரு போர்டை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறான், நான் நாசாவுக்கு போக அன்புள்ளங்களே எனக்கு உதவி செய்யுங்கள்னு. 2 நாளில் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா கலெக்ஷன் ஆகி எதுவுமே மெட்ராஸை கூட பார்க்காதவ அமெரிக்கா நாசாவுக்கு போறா என்னுடைய +1 ஜெயலட்சுமினா இந்த நாடு நாட்டுப்பற்றிலையும் அறிவிலையும் வளருது வளருது. நீங்க பெருசா நினைக்காதீங்க, நான் சில உண்மைகள்லாம் பேசுவேன். ஆ கூகுளோட சிஓ பிச்சை ஐஐடி ஒரு மாபெரும் பெருமை, துரோகம். உன்னுடைய அத்தனை அறிவை கேவலம் கோடி கோடியாக சம்ப அதை அப்படியே என் சென்னையில் கொடு, நீ பிறந்த சென்னையில் கொடு, இங்கே இருக்கிற கொச்சியில் கொடு, கொல்கத்தாவில் கொடு, மும்பையில் கொடு. இல்லை பெப்சி சிஓ ஒரு லேடி, அவ இந்தியக்காரி இல்லை, அதையும் கவனம் பண்ணும். பெரிய நான் மரியாதைக்குரிய பிச்சையா பெரியால் அவரை விட கணேஷ் காலேஜில் படித்து நான் இங்கே இந்தியாவிலேயே எங்கேயாவது தமிழ்நாட்டிலேயே ஒரு டிஎன்பிஎஸ் மாதிரி எழுதி ஒரு 40,000-50,000 வாங்கி கடைசி வரைக்கும் என் பெத்த தாயும் தகப்பனையும் கூட வச்சு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி நினைக்கிறான் பார், அந்த இளைஞன் தான் இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவை. அந்த இளைஞன் எனக்கு இந்தியா தேவை, அந்த இளைஞனால தான். இல்லை சும்மா பேசலாம், அவங்க பெப்சியை பேசுங்க, சுந்தர் பிச்சை பேசுங்க. அதை விட ஒரு கீழ்நிலையில் ஒரு கிராமத்தில் படித்து கணேஷ் காலேஜில் பெற்ற அறிவோட நீ கடைசி வரைக்கும் அப்பாவையும் அம்மாவையும் இந்த உடம்பை கொடுத்த அறிவு கொடுத்த ஆசானங்களை மறக்காம அவங்க கூட அந்த அம்மா சாப்பிட்டியாம்மா, அப்பா சாப்பிட்டியாப்பா, மாத்திரை சாப்பிட்டியா போலான்ட்டு கடைசி வரைக்கும் அந்த மறுபடியும் குழந்தைகளாக மாறுவாங்க நம்ம தாயும் தகப்பனும். அவங்கள மறுபடியும் நம்ம அவங்கள புது உயிர் கொடுத்து குறைந்த சம்பளமாக இருந்தாலும் மன நிறைவோடு என் இந்திய மண்ணில் வாழ்கிறனே அப்படின்ற சந்தோஷத்தில் இன்றைய இருக்கிற மாணவர்கள் செல்வங்கள் அனைவரும் நாட்டுப்பற்றை வளர்க்கிறார்கள் 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 என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நம்மளுடைய ஸ்ரீ கணேஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சார்ந்த அத்தனை தலைவர் பொருளாளர் செயலாளர் உட்பட எங்களுக்கு வடிவமைத்து கொடுத்த தமிழ்துறை தலைவருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஒரு தாய் பெற்றெடுக்க வயிறு தாங்காத காரணத்தால் இத்தனை பேர்த்தையும் ஒரு தாய் பெற்றெடுக்க வயிறு தாங்காத காரணத்தால் பல பல தாயின் வயிற்றில் பிறந்த என் அன்பு மகள்களே, என் அன்பு மகன்களே, இந்த அப்பா உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.